ஒரு பழைய சிட்டி. அந்த பழைய சிட்டிக்குள்ளே ஒரு பழைய லைப்ரரி. அந்த லைப்ரரிக்குள்ளே இந்த மாதிரி ரெண்டு நாவல் இருந்தது. என்னென்ன நாவல்? நாவல் ஓவர் தி டிகேட்ஸ் அண்ட் செஞ்சுரிஸ் இந்த ரெண்டு நாவலையும் யாராவது ஒருத்தர் படிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. இதில் உள்ள எல்லா கேரக்டர்ஸும் யார் படிக்கிறாங்களோ அவங்களோட மைண்டுக்குள்ளே போய் தே ஹாவ் டு ஆக்ட் தேர் ரோல்ஸ். அண்ட் தட்ஸ் ஹவ் த கேரக்டர்ஸ் இன் தீஸ் டூ நாவல்ஸ் ஆர் ஸ்டில் லிவிங். திடீர்னு ஒரு நாள் யாருமே இந்த ரெண்டு நாவலையும் படியல. ஒரு கேப்பு, பல வருஷம் கழிச்சு. அப்போ ரெண்டு நாவலையும் இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாரும் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃப்ரீயாக இருக்காங்க, வேலையே இல்லாமல். அப்போது என்ன நடக்குதுன்னா, இந்த நாவலில் இருக்கிற ஒரு ஹீரோ கேரக்டர் வெள்ள குச்சி வரான், இந்த நாவலில் இருக்கிற ஹீரோயின் கேரக்டர் வெள்ள குச்சி வருது. ரெண்டு பேரும் நாவல்லேருந்து வெளில வந்து ஜாலியாக வெளில சுற்றிட்டு இருக்காங்க. அப்போ ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்க்குறாங்க, பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. பேசுகிறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போது இந்த நாவல்லேருந்து குதித்த ஹீரோ சொல்கிறான், நான் எப்போ பார்த்தாலும் கில்ட்டியாகவே இருக்கேன். எப்போ பார்த்தாலும் சோகம், அழுக, ஃபிலாசபி, டார்க், பிளாக். கேட்டால் என்னைய அடுத்த வெர்ஷன் ஆஃப் கிரைஸ்ட்டு அப்படின்றானுங்க, புனிதன்றானுங்க. எனக்கு அந்த புனிதமே தேவையில்லை. எனக்கு இந்த நாவல்லேருந்து வெளில வரணும். ஒரு நல்ல அழகான ஒரு பொண்ணை பார்க்கணும். அவளோட ஜாலியாக ஊர் சுற்றணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றான். அதுக்கு நம்ம ஹீரோயின், எனக்கும் என் நாவலில் இருக்க பிடிக்கவே இல்லை, ஒரே புருஷனோட ஆயுசு முழுக்க இருக்க சொல்கிறாங்க, என்னை சுற்றி இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லோரும் என்னை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க, எல்லோரும் வில்லனுங்க, எனக்கும் என் நாவல்லேருந்து வெளில வரணும், எவனையாவது பார்க்கணும், அப்படியே அவங்க கூட ஜாலியாக சுற்றணும், ஒரு நாள் நைட்டாவது அவனோட இருக்கணும் அப்படிங்கிறான். ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. லவ் வந்துருச்சு ஆப்வியஸ்லி. அவர் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் யோசித்து ஒரு முடிவு வராங்க. அதில் என்னாச்சு அப்படின்னா, நம்ம ஹீரோயின் ஹீரோகிட்ட ஒரு ரெக்வஸ்ட் எடுக்கிறான், எனக்கு என் நாவல் பக்கம் போகவே பயமாக இருக்கு, தெரிஞ்சதுன்னா வெட்டி கொண்டே போட்டுருவாங்க, என்ன பண்ணு, நீ உன் நாவலுக்குள்ளே என்னைய கொண்டுட்டு போறியா, வெல்கம் வெல்கம் அப்படிங்கிறான் நம்ம ஹீரோயின். உடனே ஹீரோ சொல்கிறான், என் நாவல் எல்லாரும் வயசான கரெக்டு கபோதிங்க, ஃபிலாசபி பேசிய சாவடிப்பானுங்க. சரி ஓகே, நான் கேட்டு பார்க்குறேன். என்ன இதை போய் சொன்ன உடனே என் மேலே சாத்தான் எரிடிச்சு, அது எரிடிச்சு இது எரிடிச்சின்னு சும்மா புலம்பி தள்ளுவானுங்க, பட் ஐ ட்ரை மை லெவல் பெஸ்ட் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ரெண்டு பேரும் அவங்கவுங்க நாவலுக்கு போகிறாங்க. நம்ம நாவலுக்குள்ளே போன உடனே ஹீரோயின் சுற்றி முற்றி பார்க்குற யாராவது நம்மளை பார்த்துட்டாங்களா அப்படின்ட்டு டாபக்குன்னு ஒரு கேரக்டர் வந்து அவளுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். எங்கே போன அப்படின்னு கேட்குறான். ஹீரோயின் பயந்துக்கிட்டே, இல்லைங்க நம்மளை தான் இன்றைக்கி யாரையுமே படிக்கலையே, லீவ் ஆச்சே, அதான் கொஞ்சம் வெளில உலாத்திட்டு வரலான்னு போனேன். உடனே அந்த கேரக்டர் பார்த்து கேட்குது, நீ தர்மபத்தினி புரியுதுல, கற்பு கரசி போ, உன் புருஷனோட அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்கோம். இந்த நாவலுக்குள்ளே இருக்கிற ஹீரோ நாவலுக்குள்ளே போனவுடனே அந்த வயசான ஒரு கேரக்டரை பார்த்து இந்த ரெக்வஸ்ட்டாக இருக்கிறான், இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தேன் வெளில, நம்ம நாவலுக்குள்ளே கூப்பிட்டு வரலாமா அப்படின்னு கேட்குறான். உடனே அந்த வயசான கேரக்டரு, டோன்ட் யூ நோ த ரூல்ஸ் ஆஃப் நாவல், இன்னொரு கேரக்டர் அது இன்னொரு நாவல்லேருந்து நீ கூப்பிட்டு வரேங்கிற, திஸ் இஸ் நாட் அக்செப்டபிள்ப்பா அப்படின்னு ஒன்று ஹீரோ கேட்குறான். ரீடர்ஸ்லாம் நம்மளை படிக்கும்போது வேற ஏதோ நாவல்லது வேற ஏதோ கேரக்டர்லாம் நினச்சி பார்க்குறாங்க, நாம் வந்து ஒரு உரிமையாக இன்னொரு கேரக்டர் எடுத்துட்டு வரக்கூடாதா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த வயசான கேரக்டர் வந்து, அதெல்லாம் கூடாது தப்பு போ அப்படிங்கிறான். இப்படியாக இருக்கிறப்போ ரெண்டு பேரும் அவங்க நாவல்லேருந்து திரும்பவும் குதிச்சு வராங்க. யாருக்கும் தெரியாமல் ரொம்ப சீக்கிரட்டாக வராங்க. கொஞ்ச நாள் லவ் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் முடிவு பண்ணுறாங்க, நம்ம ரெண்டு பேர் நாவலில் இருக்கிற மற்ற கேரக்டர்ஸ் யாரையும் நம்பி பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் முடிவு எடுக்கிறான்.
நாம ஏன் நம்மளை எழுதின ரைட்டர்ஸ்ட்டை போய் கேட்கக்கூடாது அப்படின்ட்டு. அதனால் நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட்டு அவளை எழுதின அந்த ரைட்டர்கிட்ட போய் கேட்குறான். ரொம்ப வருஷமாகவே கருப்பு காசையாகவே தர்ம பத்தினியாகவே இருந்துட்டேன், வெளில போயிட்டு நான் வேறு யாராவது ஒரு பையனை பார்த்து கொஞ்சம் செட்டில் ஆனான்ருக்கேன், ஓகேவா அப்படின்னு கேட்குறான். உடனே அந்த ரைட்டர் வந்து, என்னம்மா நீ, நான் அடுத்து 200 வருஷத்துக்கு ஒன்று சேலையை வச்சு கொண்டாடுவாங்க தமிழ்நாட்டில் தெரியும்ல, போ உன் புருஷனோட இரு, அதான் அவனுக்கு சேஃப்டி அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சிடுறான். நம்ம ஹீரோ அவனை கிரியேட் பண்ண ரைட்டர்கிட்ட போகிறேன். அந்த ரைட்டர் பெருசாக தாடி வச்சுக்கிட்டு எதுதாப்பில் ஒரு இயேசு படம் இருக்குது அதை பார்த்துட்டு உட்காந்துட்டுருக்காரு. நம்ம ஹீரோ ரைட்டரை எச்சுக்குச்சுமி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அதுக்கு நம்ம ரைட்டரு, நீ யாருன்னு உனக்கு தெரியுமா, நான் உனக்கு எதுக்கு படைச்சேன்னு உனக்கு தெரியுமா, அங்கே பாரு கிரைஸ்ட் கிரைஸ்ட் நீ தான் அடுத்த கிரைஸ்ட், நான் 1000 வருஷத்துக்கு நீ உயிரோடு இருக்க போகிறடா அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சுருக்காரு. இது இப்படி போக திரும்பவும் நாவல்லேருந்து இந்த பக்கம் குச்சி வராங்க ரெண்டு பேரும் ரகசியமாக, யாருக்கும் தெரியாமல் கிட்ட வராங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க என்ன பண்ணுறதுன்ட்டு. ஒன்றுமே பண்ண முடியாது, நாம் ரெண்டு பேருமே இதே கதாபாத்திரத்துக்குள்ளே ஒளிஞ்சு சாவ வேண்டியதான் அப்படின்னு சொல்லி கொய்யோமையோன்னு அழுகிறாங்க. அழுதுகிட்டே இருக்கிறப்போ சரி ஆனால் ஆகி போச்சு கொஞ்ச நேரம் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிட்டக்கு வராங்க. ரஷ்யாவில் ஏதோ ஒரு மூலையில் எவனோ ஒருத்தன் இந்த நாவல் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு குக்கிராமத்தில் எவனோ ஒருத்தன் இந்த நாவல் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேரும் படிக்க ஆரம்பித்தோடனே நம்ம ஹீரோயின் அவளோட ப்ரீடிஃபைன்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் ரோல்குள்ளேயும், நம்ம ஹீரோ அவருடைய ப்ரீடிஃபைன்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் கேஜ்ட் ரோல்லையும் போய் மாட்டி சின்ன பின்னமாக தவிச்சிக்கிட்டே இருக்காங்க. இப்படி தான் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் எபிசோட் எல்லா கேரக்டரும் நடந்துட்டுருக்கு. இந்த ஒரு ஸ்மால் ஸ்டோரி எஸ் ராமகிருஷ்ணனோட வெப்சைட்டில் ரீசெண்டாக வந்த ஒரு குறுங்கதையை பேஸ்டாக வச்சு சொல்லப்பட்டது.